வணக்கம் பேச்சி சமையல்லேருந்து மல்லிகா பேசுகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு கேக் செய்ய போகிறோம் கேக் என் சேனல்லேயே போட்டிருக்கேன் இது வித்தியாசமான ஒரு கேக் வியட்நாம் கேக் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து நல்லா வாசம் வர வரை வறுத்துட்டு நல்லா வந்து குழைய வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் போட்டோம்னா கட்டி கட்டியாக போயிடும் பாத்திரத்துலையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் மைதா மாவு ஒரு கப் தேங்காய் பால் ஒன்னே கால் கப் சர்க்கரை வெண்ணிலா எசன்ஸ் தேவையான பொருள் பார்த்துட்டோம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் பாலை ஊற்றி ஊற்றிடணும் ஒன்னே கால் கப் சர்க்கரை அதில் போட்டுடணும் கால் கப் மைதா மாவு அதை போட்டுடணும் பாசி பருப்பு அதை போட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிதமான தீயிலே வச்சுருக்கேன் இது நல்லா அந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் பாருங்க நல்லா வந்து முதல்லருந்து கொஞ்சம் கெட்டி ஆகி வருது நல்லா கொப்பளிச்சு நல்லா வேகுது பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் பாருங்க சட்டியில் வந்து ஒட்டாமல் வரும் தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கறனால நல்ல ஒரு தனி சுவையாக இருக்கும் முதல்லருந்து இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா கெட்டியாகி சட்டியில் ஒட்டலை இப்போ வந்து நெய் தடவை ட்ரெயில் கொட்டணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நெய் தடவை ட்ரெயில் கொட்டலாம் இந்த மாதிரி பண்ணி விடலாம் ஆற ஒட்டி பார்ப்போம் பாருங்க ஆறிடுச்சு கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணலாம் அந்த பக்கம் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு பாருங்க பாருங்க வியட்நாம் கேக் ரெடி பண்ணிட்டோம் பர்பி மாதிரி இருக்கும் அதே சமயம் கேக் மாதிரி இருக்கும் நல்லா ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வரும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்